கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கூறுகிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நமக்கு போதிக்கிறவர் கர்த்தர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற ஒவ்வொரு போதனைகளும் ஒவ்வொரு உபதேசங்களையும் நாம் கீழ்ப்படியும் போது, நாம் அந்த வார்த்தைகளை கேட்டு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார். சத்தியத்தை நமக்கு போதித்து நன்மையான வழியில் நம்மை நடக்க அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேத வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியால் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, அதற்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல போதகர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நான் உனக்கு போதித்து என்று இங்கு சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் போதிக்கிற ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல போதகராக, சத்தியத்தை போதிக்கிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு வேதாகமத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய வேத வசனம் நமக்கு பாதைகளுக்கு தீபமாக இருக்கிறது. நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் இன்றைக்கு எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நன்மையான வழிகளில் நாம் செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், தீமையான வழிகளில் செல்லும் போது, பாவமான வழிகளில் செல்லும் போது நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நமக்கு அவர் காட்டுகிற நீதியின் பாதையில், அந்த பரிசுத்தமான வழியில் நடக்கும்போது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய பரிசுத்த வழியில் நாம் நடக்கும் போது நாம் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செல்லுகிற எல்லா பாதைகளிலும் கர்த்தர் கண் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. நாம் செல்லுகிற வழிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவுகிறது. கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நோக்கி கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறது. நாம் நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா என்று அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் இந்த பூமியிலுள்ள எல்லா மனிதர்கள் செய்கிற எல்லா நன்மைகளையும் தீமைகளையும் அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். நாம் அதை அறிந்தவர்களாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். நம் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியில் நாம் நடக்கிறோமா என்று நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர் தேவன் மாத்திரமே. அவருடைய ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதபடியில் அமர்ந்திருந்து அவருடைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, நம்மை நடத்துகிற வழியில் நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார்.
நம்முடைய வழிகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார், யோசித்து பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். நாம் சரியான வழியில் நடக்கிறோமா என்று அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராக இருக்கிற தேவனை, ஆலோசனையில் ஆச்சரியமான தேவனை, செயலில் மகத்துவமானவரை, அவருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறும், அற்புதமான காரியங்கள் நடைபெறும், மகத்துவமான காரியங்கள் நடைபெறும். செயலில் மகத்துவமானவர், அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் மகத்துவமானவைகள். அந்த மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய சிறப்பான காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய அதிசயமான வல்லமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்கு நல்ல ஆலோசகர். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். துன்மார்க்கமான ஆலோசனைகளை சிலர் கொடுப்பார்கள். வேதாகமத்திலாம் பார்க்கும்போது முதலாம் சங்கீதத்திலே துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆலோசனையை நாம் கேட்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், துன்மார்க்கருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தைகளின்படி நாம் நடவும் போது நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போவோம். அவர்கள் சொல்லுகிற தவறான ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போகிறோம். நாம் தான் கவனமாயிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வேதாகமத்தை அறிந்து கொள்ளும்போது, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்போது, அந்த சத்திய வழியில் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை எது, தீமை எது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடியினால்தான் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அற்புதமாய் வழிநடத்துவார். நடக்க வேண்டிய வழியை நமக்கு ஒவ்வொரு நாளும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அந்த நித்திய வழியிலே, நீதியான வழியிலே, மேன்மையான வழியிலே நாம் நடக்கும்போது, பரிசுத்தமான வழியில் நடக்கும்போது நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும், அவருடைய நன்மைகளையும், கிருபைகளையும், மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுக்கிற போதனைகளை, அவர் நமக்கு காட்டுகிற வழியில், அவர் நமக்கு கொடுக்கிற எல்லா ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிவோம். அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், கவனித்து கொண்டு இருக்கிறார். நாம் எப்படி வாழ்கிறோம், நன்மை செய்கிறோமா அல்லது தீமை செய்கிறோமா என்று பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அன்பு கூறும்போது, மற்றவர்களை மன்னிக்கும் போது, மற்றவர்களை நேசிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களையும், அவருடைய உன்னத கிருபைகளையும், மேன்மைகளையும், நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிறோமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய வழிகளின்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார். அவரே நமக்கு நல்ல ஆலோசனை கர்த்தா. ஹாலேலூயா. இன்றைக்கே நம்மை நாமே தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் எங்களை நிரப்பி, எங்களை பாதுகாத்து, எங்களை ஆசீர்வதிக்கிற அன்பின் பரம பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து, எங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் தங்குகிற கிடமும் கொடுத்து, எங்களை பாதுகாத்து அற்புதமாய் நடத்துகிறீரே ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்டு, உம்முடைய உபதேசங்களை கேட்டு, உம்முடைய பரிசுத்த வழியில் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதியின் பாதையில் நடக்க, நேர்மையான வழியில் நடக்க, உம்முடைய பரிசுத்த வழியில் நடக்கும்போது நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீர் அவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து, நீர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து, உம்முடைய பரிசுத்த வழியில் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எந்தெந்த வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுங்க. எங்கு சென்றாலும் வந்தாலும் எல்லாவற்றிலும் நீர் கூடவே இருந்தவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
எங்கு சென்றாலும் வந்தாலும் உடைய கிருபை பிள்ளைகளோடு அமர்ந்திருக்கட்டும். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு. தீங்கு நாளில் உடைய கூடாரத்தில் மறைத்து ஒழித்து வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்ருவின் கிரியைகளும் தீமையான காரியங்களும் நேரிடாதபடிக்கு என் தேவன் தாமே நீர் உமது உன்னத ராஜ்யத்தில் வைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு அடைக்கலும். உம்முடைய பாதபடியில் உம்முடைய சமூகத்தில் பிள்ளைகள் அமர்ந்திருக்க ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க ஸ்தோதரிக்க உம்மை மகிமைப்படுத்த நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்த ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே அவர்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துவீராக. எல்லோரையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.